இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த ஓமம் வெந்தியம் கருஞ்சீரகம் காம்பினேஷன் பொடி. உண்மையாலுமே டயபெட்டிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுதா, அப்படி பண்ணால் எந்த அளவுக்கு சுகரை குறைக்குது, எப்படி அதை சாப்பிடணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பதிவினை கண்டு கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் கார்த்திக். ஓமம் வெந்தியம் கருஞ்சீரகம் இந்த மூணும் சேர்ந்த பொடி ஒரு காம்பினேஷனு கொஞ்சம் பிரபலம். நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸு இதை அரைச்சி வச்சு வீட்டில் தினம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ற ஒரு வாடிக்கை உண்டு. இதில் சுகர் குறையிறதுங்க, சுகர் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதில். ஸோ நிறைய வீடியோஸு, நிறைய சித்த வைத்தியத்துலாம் இதை பற்றி நிறைய பேசப்பட்டிருக்கு. ஸோ உண்மையாலுமே இதில் மெடிக்கலாக பெனிஃபிட்ஸ் ஏதாவது தெரிஞ்ச மாதிரி ரிசர்ச் இருக்கா, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் அரைசி ஆளாய்ந்து பார்த்ததில் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. அது வரிசையை ஒன்றா பார்க்கலாம். அதில் நம்பர் 1 வெந்தியம், ஃபெனுக்ரீக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெந்தியம் பல வருஷங்களாக நம்மளோட ட்ரெடிஷ்னலாக இந்தியாலையும் சரி, இல்லை அரபு நாடுகள்லையும் சரி, வெகுவாக யூஸ் பண்ணப்பட்ட, ஈரான்லேருந்து மாதிரி ஊர்களெல்லாம் வெகுவாக யூஸ் பண்ணப்பட்ட இந்த ஒரு வகையான தானியம். ஸோ இந்த தானியம் ஜென்ரலாக பார்த்தோம்னு சொன்னாக்கா சுகர் குறைக்கும் தன்மை இயற்கையாக உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் அதிலெல்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம சமையலெல்லாம் ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறதுல ரீசர்ச் பர்பஸஸ்க்கு ரிசர்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாக்கா, ஒரு இருக்கிறதுலையே இந்த மாதிரி வகையான உணவுகளில் இந்த வேதிப்பொருட்களை அதிகப்படியாக ரிசர்ச் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தாக்க இந்த மூணுலேயும், வெந்தியம் கருஞ்சீரம் ஓமம்ல மூணுலேயுமே வெந்தியம் தான். வெந்தியம் பற்றி கிட்டத்தட்ட ஒரு 20-25 ரிசர்ச் பேப்பர்ஸ் வந்திருக்கு. அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ் பார்த்ததில் ஆல்மோஸ்ட் எல்லா ரிசர்ச் பேப்பர்ஸ்லையுமே என்ன சொல்லப்படுது, அந்த அறிவியல் என்ன சொல்லப்படுதுன்னா, இதில் சுகர் குறுக்கும் தன்மை உண்மையாலுமே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுது. அது எப்படி சுகரை குறைக்குதுன்னு சொன்னாக்கா, அதில் இருக்க வேதிய பொருள், அந்த கேலக்டோமேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான வேதிய பொருள் தான் அந்த சுகர் குறைக்கிற அந்த டெண்டன்சியை உருவாக்குது. இந்த கேலக்டோமேன் என்ன பண்ணுதுன்னா, உடம்புல வயிற்றுக்குள்ளே போய் ஆல்ஃபா-குளுக்கோசிடேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு என்சைமை தடுத்து நிறுத்திடும். அப்படி அதை தடுத்து நிறுத்தினதன் மூலமாக நம் உணவு சாப்பாடு பிரேக் டவுன் ஆகி ரத்தத்துக்குள்ளே உறிஞ்சும் போது வெகு ஸ்லோவாக ரிலீஸ் ஆகுது, பிளட்டுக்குள்ளே ஸ்லோவாக அப்சர்வ் ஆகுது. அதாவது நம் உணவு குடலிலிருந்து இல்லை வயிற்று பையிலிருந்து ரத்தத்தில் கலந்து நம்ம பிளட்டுக்குள்ளே கலக்கிறதோட ஸ்பீடை ஸ்லோவாகிடுது. இப்படி ஆல்ஃபா குளுக்கோசிடேஸ் இனிபிட்டர்ஸ்ன்னு சொல்லப்படுற மெடிசன்ஸ் நம்ம நிறைய பரவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது உண்டு. இந்த பர்டிகுலர் என்சைமை பிளாக் பண்ணுறது அந்த மாதிரி பல வருஷங்களாக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நிறையா இருக்குது. அந்த மாதிரி ஒரு தன்மை தான் வெந்தியம் கொடுக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பலவிதமாக யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். கேரளாவில் பார்த்தோம்னா வெந்தியத்தை தண்ணியில் போட்டு காய்ச்சி அந்த தண்ணி குடிக்கிறது ரொம்ப ஈஸியாக. முன்னத்த நாள் ஊற வச்சு அடுத்த நாள் இந்த வெந்தியம் சாப்பிட்றது, இப்படி பொடி பண்ணி அந்த பொடியாக யூஸ் பண்ணிக்கிறது, இல்லை உணவுல கலந்துக்கிறது, இல்லை சமையலில் ரெகுலராகவே யூஸ் பண்ணுறது, இப்படி பலதரப்பட்ட விதங்களாக நம்ம வெந்தியத்தை யூஸ் பண்ணுறது பார்த்துருக்கோம். ஸோ இந்த வெந்தியம் இந்த மூலமாக தான் அந்த சாப்பாட்டோட அப்சார்ப்ஷன் ஸ்லோ பண்ணுற மூலமாக தான் சுகர் கண்ட்ரோல் பண்ணுதுன்றது இந்த ரிசர்ச் எல்லாம் சொல்லுது. சரி, எந்த அளவு சுகர் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிற பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்தோம்னு சொன்னாக்க, ஒரு சில ஆராய்ச்சிகளில் இதை கேப்சூல் வடிவத்தில் செய்து அந்த பர்டிகுலர் அந்த கேலக்டோமேன் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கேப்சூல் வடிவத்தில் செய்து கொடுத்து பார்த்ததுல, 3 வேளையும் சாப்பாடு நிறுத்தி கொடுத்து பார்த்ததுல தெரிய வந்தது என்னன்னா, ஒரு 100 பேருக்கு எடுத்து அந்த 100 பேருக்கு கொடுத்து பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி அந்த 100 பேருக்கு கொடுத்து பார்த்ததுல இந்த 3 months ஆவரேஜ் அப்படின்னு சொல்ல போற HbA1c ஒரு 0.25% 0.5 to 0.7% குறையறதாக அவங்க அந்த ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு 100 பேரே கொண்ட ஒரு ரிசர்ச் அப்படிங்கிற மாதிரி வந்ததுனால இன்னும் நிறைய பேர்த்த வச்சு ரிசர்ச் பண்ணுங்கிற மாதிரி அந்த சயின்டிஸ்டுகள்லாம் சொல்லியிருக்காங்க. இப்படி நிறைய ரிசர்ச் நடந்ததுல ஸ்பெசிஃபிக்கா எவ்வளோ குறையுதுன்ற கிளியர் டீட்டெயில் இல்லைனாலும் சுகர் குறைக்கும் தன்மை இது உடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் கியூமின் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவும் ட்ரெடிஷ்னலாக சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்தது. பல வருஷங்களாக நம்ம இதில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உணவுகள்லாம் கருஞ்சீரகம் யூஸ் பண்ணப்படுது. இந்த கருஞ்சீரகத்தில் சுகரை குறைக்கும் தன்மையை தவிர பல இன்னும் நிறைய தன்மைகள் இருக்கிறதா, இன்ஃப்ளமேட்டரி மார்க்கர்ஸ்னு சொல்லுவாங்க. உடம்புல இன்ஃப்ளமேஷன் குறைக்கிறதாகட்டும், வயிற்று குடல் புண்களை குறைக்கிற மாதிரியும், வயிற்று வலி, ஆஸ்மா, இப்படி பல விஷயங்களுக்கு உபயோகப்படுறதாக ஆயுர்வேதாவும் யுனானி மருந்துகளும் சொல்லுது இதில். ஸோ இப்படி இருக்கிறதுல இதில் தைமோக்யூனோன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு என்சைம் தான் இதில் முக்கியமான என்சைம். இந்த தைமோக்யூனோன் இந்த வெந்தியம் செய்யற அதே வேலை, கேலக்டோமேன் செய்யற அதே வேலையை தான் செய்யுது. அதாவது நம்ம உணவின் பிரேக் டவுனை மெதுவாக்குகிறது. அந்த மெதுவாக்குறதோடு அல்லாமல் பசியை கட்டுப்படுத்துது. இந்த பசியை கட்டுப்படுத்துவதன் மூலமாகவும் இந்த உணவின் அப்சார்ப்ஷனை ஸ்லோ பண்ணுறதன் மூலமாகவும் இது சுகரை குறைக்கிறதாக லிட்ரேச்சர்லாம் சொல்லுது. அதே மாதிரி இதையும் சயின்டிஃபிக்காக பார்த்ததில் ஒரு ஸ்டடியில் மட்டும் ஒரு கேப்சூல் வடிவத்தில் கொடுத்ததன் மூலமாக, கேப்சூல் ஃபார்மில், ஏன்னா ஒரு 50 கிராம் அப்படிங்கிற மாதிரி சாப்பிட சொல்கிறாங்கன்னா 50 கிராம் எப்படி அத்தனையும் சாப்பிடுறது டெய்லி 3 வேளை. ஸோ அப்படி இருக்கிற கேப்சூல் வடிவத்தில் கொடுத்தா அந்த எக்ஸ்ட்ராக்ட் அமௌண்ட் எடுத்து கொடுத்து பார்த்ததன் மூலமாக ஒரு 1%லேருந்து 1.2% HbA1c 3 மாத சர்க்கரை சமானது சுகர் குறையிறதாக அந்த ரிசர்ச் எல்லாம் சொல்லியிருக்கு. அடுத்தது ஓமம். ஓமம் பற்றி பெரிய அளவில் ரிசர்ச் கிடைக்கல. அது அஜ்வைன்னு சொல்லுவாங்க, அதை வந்து கேரம் சீட்ஸ்னு சொல்கிறது. அதில் கிடைச்ச ரிசர்ச் வரைக்கும் இதுவுமே சிமிலரான ஒரு இதுதான் உருவாகுது. சிமிலர் இதே ஒரு மெத்தடில் தான் வந்து நமக்கு இதை குறைக்கிறதாக ஒரு லிட்ரேச்சர்லாம் சொல்கிறது. அதுலேயும் வந்து ஒரு பர்டிகுலர் என்சைம் இருக்குது, தைமின் அப்படின்னு சொல்கிற என்சைம், அதில் தான் இது குறைக்கிறதாக டீட்டெயில்ஸ். ஸோ ஓவராலாக பார்த்தா இந்த 3 பொருட்களுமே, இந்த மூணு உணவுப் பொருட்களுமே ஏதோ ஒரு வேதிப்பொருள் மூலமாக நம் உணவு ஜீரணத்தை மெதுவாக்குவதன் மூலமாகத்தான் இந்த கிளைசி சுகரை குறைக்கும் தன்மை உடையது. ஸோ இப்படி குறைக்கிறதின் தன்மை வந்து எந்த அளவு குறைக்குதுன்னு சொன்னாக்கா, ஒரு ஆன் ஆவரேஜ் 3 மாதம் பண்ணி பார்த்ததில் ஒரு 0.25% லேருந்து 1% HbA1c குறையிறதாக நம்மளோட டீட்டெயிலிங் எல்லாம் நம்மளோட ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் சொல்லுது. ஸோ இந்த 3மே பெனிஃபிஷியல்னா அப்போ நம்ம ரெகுலராக சாப்பிட்லாமா, அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் அடுத்த கேள்வியாக வருது. இங்கே தான் நமக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த 3 ஏற்கனவே இருக்குது, ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அப்படின்னா மெடிசன்ஸை குறைச்சிக்கலாமே, நம்ம ஏன் வந்து இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மெடிசன்ஸ் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்துக்கணும், இது சுலபமாக செய்துக்கலாமேன்னு பார்த்தாக்கா இந்த 3மே தெரப்பியூட்டிக் டோசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம் உடம்பில் சுகரை குறைக்கும் தன்மை, சுகரை சிக்னிஃபிகண்ட்டாக ஒரு 100 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் குறைக்கல பெரிய பிரயோஜனம் இல்லையே, 100 பாயிண்ட்லேருந்து 50 பாயிண்ட் ஆகினா தானே பிரயோஜனம். அந்த மாதிரி ஒரு சிக்னிஃபிகண்டான குறையும் தெரப்பியூட்டிக் டோசஸ் எந்த அளவு சாப்பிட்டா குறையுமோ அந்த அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. தினம் ஒரு 50 கிராம் 3 வேளையும் வந்து வெந்தியம் சாப்பிட்ற மாதிரியோ, இல்லை அந்த கருஞ்சிரகம் எல்லாமோ 25-30 கிராம் தினம் 3 வேளையும் சாப்பிட்ற மாதிரியோ இந்த அளவில் சாப்பிட்டா தான் கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட், அதாவது ஒரு நல்ல சிக்னிஃபிகண்டான ரிடக்ஷன் வர மாதிரியான பிரச்சனை இருக்கிறதா வந்து இதில் இருக்கிறதே. அதோட வேதிய பொருட்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பிட்டா என்ன ஆகுதுங்கிறது நமக்கு இன்னும் கிளியராக பண்ண முடியலை. நம்ம அந்த அளவுக்கு வந்து இன்னும் அந்த சயின்டிஃபிக்காக அந்த பர்டிகுலர் இதில் ரிசல்ட் கிடைக்கிறது பண்ணாமல் இல்லை, அதுக்கான ரிசல்ட் கிடைக்கல. லார்ஜ் அமௌண்ட் இஸ் ரெக்வயர்ட், அதிகப்படியான அளவில் தான் அந்த ரிசல்ட் வருவதாக இது சொல்கிறாங்க. அதனால தான் இதை வந்து நம்ம பெருமளவில் நம்ப முடியாட்டாலும் அட்ஜுவன்ட்டாக, அதாவது சுகர் கண்ட்ரோலை பண்ணுவதற்கு மற்ற மெடிசன்ஸோட ஒரு சப்போர்ட்டாக இதை எடுத்துக்கணும். இதை மட்டுமே நம்பி நம்ம சுகர் மெடிசன்ஸ் எல்லாம் நிப்பாட்டிட முடியாது, அதான் பிரச்சனை. இப்போ சுகர் மெடிசன்ஸ் நிப்பாட்டி இந்த மெடிசன் மட்டும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாக்க நாட் பாசிபிள். ஏன்னா சுகர் ஏரியும் சுகர் மெடிசன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும்போது இதை கூட சேர்த்துக்கணும். எப்படி சேர்த்துக்கணும்? ஒரு சில லிட்ரேச்சரில் என்ன சொல்கிறாங்க, 3 வேளையும் சாப்பாட்டோட சேர்த்துக்கணும். காலையில் ஒரு கிளாஸில் பொடி, இதை 3யும் சேர்த்து அரைச்சி வச்சு அதை பொடியாக எடுத்து காலையில் 1 ஸ்பூன், மத்தியானம் 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் தண்ணியில் கலந்து அந்த சாப்பாட்டுக்கு முன்னாடி 3 வேளையும் குடித்தோம்னா அந்த உணவு ஒரு ஸ்லோவாக டைஜஸ்டாக அப்சார்ப்ஷன் ஆகுங்கிறது ஒரு இது இருக்குது. அப்படி சாப்பிடும் பொழுது கொஞ்சம் குறையலாம், ஒரு 0.5% HbA1c குறையலாம்ங்கிற மாதிரி ஒரு ரஃப் கேல்குலேஷன் போட்டுக்கலாம். ஆனால் அதே தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி தெளிவான ரிசர்ச் எதுலையுமே இல்லை. இருக்கிற ரிசர்ச்சை வச்சு இப்படி தான் யூஸ் பண்ணிக்க முடியும் போல. 3 வேளையும் பொடியாக செய்து தண்ணியில் கலந்து குடிக்கிற மாதிரி மட்டும்தான். அப்படி குடித்தமானால் நம்ம உணவில் அந்த சுகர் கண்ட்ரோல் பெட்டராக வருவது போல சொல்கிறாங்க. கடைசியாக, சரி இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது இதில் சைடு எஃபெக்ட்ஸ் வருமா, இதில் நமக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமா அப்படின்னு பார்க்க போனால் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு பெருசாக ஒன்றுமே இல்லை. அதாவது இதில் வந்து பக்க விளைவுகள் மாதிரி வரல. ஆனால் இப்போ இதில் வந்து 2 பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இந்த 3 வேளையும் இந்த மாதிரி சாப்பிடும் பொழுது சுகர் மெடிசன் எடுக்கும் பொழுது, சுகர் மெடிசனோடு சேர்ந்து எடுக்கும் பொழுது நமக்கு லோ சுகர் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் உண்டு. ஆனால் அதை நான் குட் நியூஸ்ன்னு சொல்லுவேன். காரணம் என்னென்னா, எந்த ஒரு நேச்சுரல் மெத்தட் மூலமாகவும் உங்கள் ஆங்கில மருந்துகள் குறைவாக சாப்பிடுவீர்கள் என்றால் அதில் உங்களுக்கு என்ன பண்ணாலும் அதோட காஸ்ட்டும் இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்ற சைக்கலாஜிக்கல் ஃபியர், இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்றோமா அப்படிங்கிற அந்த ஃபியர் போய் நேச்சுரலாக ஒரு விஷயம் சாப்பிட்றோங்கிற மாதிரி ஒரு தன்மை வரும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 வேளையும் சாப்பிடும்போது லோ சுகர் 3 வேளையும் சாப்பாட்டோட சேர்ந்து இந்த ஓமம் வெந்தியம் கருஞ்சிரக பொடியை நீங்கள் சாப்பிட்டீர்களானால் அதனால் லோ சுகர் ஏற்படுமே ஆயின் நீங்கள் மருந்துகளை, ஆங்கில மருந்துகளை குறைத்துக் கொள்ளலாம். அதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் நம்பர் 1 சைடு எஃபெக்டாக சொல்லு, லோ சுகர் வருது. நம்பர் 2 என்னென்னா, வாட் எவர் இட் மேபி, இந்த வெந்தியம் கருஞ்சிரகம்லாம் வந்து நேச்சுரல் பொருட்களாக இருந்தாலும் ஆயுர்வேதாவும் சுத்தாவும் வந்து ரெகுலராக இதை கன்சியூம் பண்ணுறதை ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. மருந்துகளை மருந்துகளாக கன்சியூம் பண்ணுறதாகவும் சில நாட்கள் மட்டுமே, இல்லை குறிப்பிட்ட நாட்கள் மட்டுமே சாப்பிட வேண்டும் என்ற மாதிரியான ரெக்கமெண்டேஷன் தான் அவங்க பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாட் எவர் இட் இஸ், இந்த ரிசர்ச் பேப்பர்லாம் அலோபதி பேஸ் பண்ணது, அதோட மாலிகுலை பேஸ் பண்ண பேப்பர்ஸ் தானே ஒழிய ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆயுர்வேதமும் சித்தா மருத்துவமும் யுனானி மருத்துவமும் தான் பல நூற்றாண்டுகளாக இவைகளை மருந்துகளாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் கண்ணை மூடிட்டு எல்லாரும் இந்த வெந்தியமும் கருஞ்சீரகத்தை டபக்கு டபக்குன்னு எடுத்து வாயில போடாமல் பெட்டர் நம்மளோட சமையல் ப்ரிப்பரேஷன்ஸில் எந்த அளவு யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவு யூஸ் பண்ணுறதோடு இல்லாமல் இதை வந்து எந்த அளவு ரெகுலராக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்டயோ இல்லை ஒரு சித்தா டாக்டர்கிட்டயோ ரெக்கமெண்டேஷனை வாங்கிட்டு அதுக்கப்புறமாக நம்ம கன்சியூம் பண்ணுற முற்படுறது பெட்டர். காரணம் என்னன்னா இதை அவர்கள் மருந்துகளாகத்தான் பார்க்கிறார்கள். மருந்துகளை சில நாட்கள் மட்டுமே கொடுக்கறதாக ஹோலிஸ்டிக்கான ஒரு மெத்தடோட அப்ரோச் தான் அவங்க கிட்ட இருக்கு. நிறைய நாள் கொடுத்தோம்னா சூடு பித்தம்னு பல விஷயங்களை பற்றி அவங்க பேசுகிறாங்க. அது நம்ம புரிதலுக்கு இல்லாத விஷயங்கள், ஆனால் அதை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதனால் இதை ஒரு 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 ஒப்பீனியனோட ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியனோட எடுத்துக்கொள்வது பெட்டர். As far as English medicine is concerned, ஆங்கில மருத்துவத்தின் ஒரு ஒரு மாணவனாகவோ ஒரு சயின்டிஸ்டாகவோ எனக்கு புரியறது என்னன்னா, நம்ம இதை வந்து ஒரு ஒரு எடுத்துக்கிறதுல தப்பில்லை, சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் கண்ணா பின்னாடி சுகர் குறைக்கிற பேர் வழின்னு 3 வேளை 4 வேளையை சாப்பிடாமல் நம்ம அதை ஜுடிஷியஸாக யூஸ் பண்ணிட்டு நம்ம உணவுகள் மட்டுமே எங்கே தேவையோ அங்கே யூஸ் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனமாக இருக்கும். இதுதான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண நினைச்ச விஷயம். சுருக்கமாக சம்மரியாக சொன்னோம்னா, ஓமம் வெந்தியம் கருஞ்சிரகம்ல சுகர் கண்ட்ரோல் பண்ணும் தன்மை உள்ளது. அது எந்த அளவுக்கு சுகரை குறைக்கும் தெளிவா தெரியல. ரெகுலரா யூஸ் பண்ணோம்னா ஒரு 6% HbA1c குறையலாம். சைடு எஃபெக்ட்னு பார்த்தா சுகர் லோ ஆகிறதுக்கான சைடு எஃபெக்ட் வேணா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நல்ல விஷயம் தான், இங்கிலீஷ் மெடிசன்ஸை நம்ம குறைத்து கொள்ளலாம். டெய்லி கண்ணை மூடிட்டு நீங்களாகவே டெய்லி கரைச்சி அரைச்சி 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 குடிச்சு ஓவர் டோஸ் ஆக கன்சியூம் பண்ணிவிட வேண்டாம். இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல நினைச்ச மெசேஜ். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஏதாவது சமயங்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் ஆன்சர் பண்றேன்.